குருவே சரணம். ரொம்ப நன்றி, பெரிய நன்றி மகாவிஷ்ணு பிரதருக்கு, ரொம்ப நன்றி. இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நிறைய தேடுதல் இருந்துச்சு, யாருமே குரு யாருமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப நாள், ஒரு 27-26 இயர்ஸில் எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்கிருச்சு. ஆனால் ஒரு கைட் பண்ணுறதுக்கோ நம்மளை வழிநடத்தி செல்கிறதுக்கோ யாருமே இல்லை. இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அரிதான ஒரு விஷயமா தான் இருக்குது, இருக்குது பட் பெரிய அளவில் இல்லை. தேடிக்கிட்டே இருந்தேன், யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்களான்னு. அப்படி இருக்க சமயத்தில் தான் யூடியூப்பில் நான் மகாவிஷ்ணு பிரதர் போட்ட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் யாருக்கிட்டேயுமே பேசணும், இதை கற்றுக்கணும், எனக்கு கற்றுத்தரத்து முடியுமான்னு கேட்கணுன்ட்டு யாருக்கிட்டையும் தோணலை. எனக்கு மகாவிஷ்ணு தம்பிக்கிட்ட மட்டும் தோணுச்சு. அதே மாதிரி நான் ஃபவுண்டேஷனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், நம்மளுக்கு யாராவது கைட் பண்ணணுங்கிற ஆசையோடு ஆவலோடு நான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தம்பி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லியிருந்திருக்காரு, அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன், எடுத்ததுமே பெரிய பெரிய தொகை சொல்லுவாங்க, நம்மளால அந்தளவுக்கு பெரிய தொகைகளை கலெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு தீட்சை வழங்கும் போதெல்லாம் நான் அதை உண்மைக்குமே அந்த சக்தியை நான் உணர்ந்தேன். என்னோட தலைமையில் ஏதோ ஒரு 20-25 பாரங்களை வச்சு ஒரு ஆள் ஏறி நிற்கிற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு பாரத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸும் என்னுடைய குருவும் மகாவிஷ்ணு தம்பி தான். இதுக்கு போது நான் எந்த ஒரு கிளாஸையும் அட்டன் பண்ணியில்லை. என்னுடைய தேடல்கள் எல்லாத்துக்குமே விட நேற்று கிடச்சிது. அண்ட் எனக்கு ஒரு கைடாக, எனக்கு ஒரு குருவாக எனக்கு தம்பி கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து தம்பிக்கு போய் சேரணும், தம்பிக்கு நீங்கள் இதை காட்டணும். அவருக்கு என்னுடைய அவ்வளோ சந்தோஷமாக மன நிறைஞ்ச நன்றிகளை நான் சொல்லுறேன். மேலும் என்னால் எப்போ முடியுமோ, என்னால் இந்த கடவுள் அருளால் என்னால் முடிய சமயம், என்னால் எல்லாமே கைக்கூடி வர டைமில் கட்டாயமாக நான் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் என்னுடைய பங்களிப்புகளையும் கட்டாயம் நான் செலுத்துவேன். அண்ட் மகாவிஷ்ணு பிரதர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே இறைவன் சொத்துங்க. இதில் எதுக்கு நமக்கு ஆணவம், எதுக்கு அகம்பாவம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே நான் தான் பண்ணுறன்ற எதுக்கு இந்த விஷயம், இது என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு மனுஷனை நிர்மூலமாக்கி கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி எப்பயுமே வந்து சோகத்திலேயே வச்சிருக்க வச்சு கடைசியில் அவனை அழித்து மறுபடியும் அடுத்த பிறவி கொடுத்து இந்த ஜென்ம கர்ம வினைகளை அடுத்த ஜென்மத்தில் போக்கி அடுத்த ஜென்மத்திலேயே அதை உணராமல் அடுத்த ஜென்மத்தில் வந்து அதுக்கு அடுத்த ஜென்மம் பிறந்து மறுபடியும் அதுக்குண்டான கர்ம வினைகளை அனுபவிச்சு இது பெரிய விஷயங்களை வேறு மாதிரிலாம் நிகழ்த்திடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த புரிதல் வந்துருச்சுனாவே உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆணவம் அகம்பாவன்றது அப்பப்போ தான் தூக்கும். அப்பயும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு அதை நீங்கள் தட்டி 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 வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னாவே நீங்கள் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எதனால தெரியுங்களா? எல்லாமே இறைவன் சொத்துன்றோம். கீதா சாரத்துக்கு மேலே ஒரு சிறந்த உபதேசம் உங்களுக்கு தேவையா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ படைத்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ நாளை அது வேறொருவருடையது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும், இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமுமாகும்ன்றாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த உலகத்தில் நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம டெஸ்லா வரைக்கும் போனோம்னா உங்களுக்கு கொலம்போ டெஸ்லான்னு ஒரு நிக்கோலா டெஸ்லா இருந்தார். அவர் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாருன்னா அது பெரிய விஷயமா போகும். நம்ம அவ்வளோ தூரம் போவேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசனே வச்சுப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட்டை கண்டுபிடித்தார், நான் இல்லைன்னே சொல்லலை. இருக்கிறத தானே தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு, புதுசாக என்ன கண்டுபிடிச்சார் அவர்? நான் அவரை என்ன மைனஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இருக்கக்கூடிய உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி மின்சாரம் என்ற ஒன்று இருந்தது, மின்சாரத்தினுடைய மூலப்பொருட்கள் என்ற ஒன்று இருந்தது. இதை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணால் இப்படிலாம் பண்ணால் இது மின்சாரம்ன்ற ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறார், புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கல. இப்போ நான் மண்ணிலேருந்து இதை கண்டுபிடிச்சிரும் அதை கண்டுபிடிச்சிரும் இப்படி இருந்து இதை மாற்றிடும் அதை மாற்றிடுவேன் அப்படின்னா
மண்ணுன்றது தானே பேஸு, மண் இல்லாமல் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதுதானே பேஸ். அப்போ மண்ணை கண்டுபிடித்தது யார்? மண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? கிடையாது. மண்ணுன்ற பேஸுன்றது என்ன? அது இறைவன் சொத்துங்க, இறை சொத்து. அது இந்த பஞ்சபூதங்களினுடைய சொத்து. அது பஞ்சபூதங்களை படைத்து தான் அந்த சுப்ரீம் பவர். அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க, கடவுள் வச்சுக்கோங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மீறிய சக்தின்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் வச்சுக்கோங்க, ஜீசஸ் வச்சுக்கோங்க, சிவன் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நம்மளை மீறின சக்தி இருக்குது, அதுதான் இறைவன், இறை சக்தி. அப்போது அவர் தாமஸ் ஆல்வா எடிசன்ற ஒரு பர்சனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்ற அந்த எண்ணம் தோன்றுச்சு இல்லையா? அந்த எண்ணத்தை கொடுத்தது யார்? அவராக யோசிச்சாரா அவர் நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னு? கிடையாது. அந்த எண்ணத்தை உருவாக்குவதே இந்த நவகிரகங்கள் தான். ரீசெண்டாக ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மூளையில் சில கருவிகள்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது மனிதன் வந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறது கிடையாது, அவனுக்கு ஒரு சிக்னல் ஒன்று வரும், அங்கேருந்து அந்த சிக்னல் இவன் மைண்டுக்குள்ளே நடக்கிறத வச்சு உங்கள் பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அந்த உலகத்தை செயல்பட வைக்கிது. இதுதான் நவகிரகங்களினுடைய பிடியில் ஒரு மனிதன் இருக்கிறான்றது இது ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து அடுத்து என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறான்றக்கா முன்னாடி ஏகப்பட்ட கலரில் சில பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அவன் வந்து ஒரு சிக்னலுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிக்னல் ஒன்று வருது, வந்தோடனே அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இவன் இதை தான் பண்ண போகிறான் அப்படின்னு. கரெக்டாக வந்து இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கலரில் ஒரு கலர் பொருள் எடுப்பா அப்படின்னோடனே கரெக்டாக அவன் சிவப்பு கலர் பொருள் எடுக்கிறான். அவங்க இது அந்த பேப்பர் எடுத்து காமிச்சா பார்த்தா கரெக்டாக சிவப்பு கலர் தான் எடுக்க போகிறான்றது கிளியராக எழுதிட்டாங்க. இது ஒரு டைம் இல்லை, 10-15 மேலே டைமுக்கு மேலே வேறு வேறு ஆட்களை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. என்ன பண்ண போகிறான்றது கரெக்டாக ஒரு 1-2 minutes அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் அவன் செயல்படுறான். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் திங். அப்போ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி உங்கள் தாட்ஸ் எல்லாமே உங்களோட தாட்ஸுன்றீங்க? இதுதான் வந்து நம்ம ஆளுங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க, விதிப்படி தான் எல்லாமே நடக்கிறது. விதியை மதியால் வெல்வா என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட விதி தான், அதுக்கே இறைவனோட அனுகிரகம் வேணும்ன்றாங்க, குருமார்களோட வழிகாட்டுதல் வேணும்ன்றாங்க. அப்போ எல்லாமே எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நவகிரகங்களோட அந்த பிடிக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் நவகிரகங்களோட பிடியின் வழியாக நீங்கள் செயல்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடை உங்களோட உடல் செய்யுது. அந்த உடல் செய்யும்போது அதுக்கு உண்டான கர்ம வினைகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ எதுவுமே நான் பண்ணல, நான் ஏன் அனுபவிக்கிறேன்னா, இது ஒரு ஜென்மத்தோட கண்டினியூட்டி இல்லைங்க, பல ஜென்மத்தோட கண்டினியூட்டி. இதுக்கெல்லாம் பேச ஆதி மூலம்ன்ற ஒன்று இருக்குது. கைக்கு போகிறதுக்கு தான் தவத்தை அதிகப்படுத்தணும், அதுவும் நீங்களும் ஒன்றாகணும். அதுவும் நீங்களும் ஒன்றாகும்போது தான் பிரம்மம் நீங்களும் ஒன்றாகி அந்த பிரம்ம ஞானம்ன்றது, ஞானம் வேற பிரம்ம ஞானம் வேற. அந்த ஞானம்ன்றது ரொம்ப பேசிக்காகவே கிடைக்கக்கூடிய விஷயம். பிரம்ம ஞானத்தை ஒருத்தன் உணர்ந்துட்டான் அப்படின்னா பல ரகசியங்கள், பல சூட்சமங்கள், பிறப்பின் ரகசியங்கள், அண்ட சராசத்திருந்தனுடைய ரகசியங்கள்லாம் அப்போ தான் புரிய வரும். அப்போது இங்கே எது உங்களுடைய பொருள்? எதுவுமே உங்கள் பொருள் கிடையாது, எல்லாமே இங்கே ஒன்று இருக்குது. அந்த அப்போது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சில பொருளை வச்சு இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அந்த நினைப்பை கொடுக்கறது அதுதான். அதுவே அதை வெளிப்படுத்துவதற்காக, அதை வெளிப்படுத்தி கொள்வதற்காக, அதுவே அதற்குள் இறங்கி அது அதனை பிரித்து மேய்ஞ்சு அதுவே அதை கண்டுபிடிச்சி அது கடைசியில் அது கூட போய் சேர்ந்துருது. இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? கொஞ்சம் லூசுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அவன் இப்போ வேறு மாதிரி சொல்கிறான், அவன் அவனை தெரிந்து கொள்வதற்காக அவன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அவனும் ஒன்றாகி அவனுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்து கடைசியில் அவன் அவனாகவே மாறி அவனிடம் போய் கலந்து விடுகிறான். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் தெரியுங்களா அது? இதெல்லாம் பேசவே முடியாது, அவ்வளோ பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ நம்ம ஏதோ கண்ணுக்கு தெரிகிற 4-5 விஷயத்தை பார்த்துட்டு நல்லா படிக்க தெரியுது, எனக்கு நல்லா பில்டப் வருது, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு விஷயத்துக்கு பேட்டன் ரைட் வாங்கிட்டேன். என்ன பெருசாக நீங்கள் மஞ்சளுக்கு போய் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறீங்க? என்ன நீங்கள் வேப்ப மரத்துக்கு போய் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறீங்க? என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்குறீங்க? ஏன் சொத்து நான் கண்டுபிடிச்சேன்னு எல்லாத்தையும் படைச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்து அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சிரிப்பாக இருக்காது, அவனுக்கு காமெடியாக இருக்காது. என்னடா என்னோடதுன்னு எப்படா என்ன புரிஞ்சுக்க போறீங்க? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓம் பக்கமே சுத்திட்டு இருக்கியே, என்ன பத்தின எண்ணம் உனக்கு எப்போ வருதோ அன்னைக்குதான் ஞானம் என்பது உனக்கு துளிர்விடும். அந்த ஞானம் வரும்போது தான் ஞானம் வளர்ந்து 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 பிரம்ம ஞானமாக மாறும். ஞானத்திலிருந்து பிரம்ம ஞானத்தை ஒருத்தன் உணர்றான்னா அவனும் இவனும் ஒன்றாகி விடுவான். அந்த நிலைக்காக வெயிட் பண்ணி உங்களை படைச்சி இங்கே அனுப்பிச்சிருக்கிறது. அதை விட்டுட்டு நான் இதை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், இதனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்துட்டேன், இது எல்லாத்துக்கும் சொத்து பொத்து எல்லாத்துக்கும் ஓனர் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது என் உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ என் உயிர் போகாமல் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யாரு? பேசிகிட்டு இருக்கும்போது என் ஒரு கை கால் இழுத்துட்டு போயிடுச்சு, இழுக்கு பேரலிசிஸ் மாதிரி வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நல்லா கண் பார்த்துக்கிட்டே இருக்கு, நல்லா பில்டப்பாக பேசிக்கிட்டே இருக்கேன். கண் விளங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா எனக்கு? நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சில உண்மைகள்லாம் ஓப்பனாக பேசாதனால தான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது உண்மைகள். அப்போ எனக்கு எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன், பில்டிங் கிடிச்சு உழுகலாம், நான் இப்படியே கூட உயிர் போகலாம். அப்போது இன்னைக்கு நான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறேன் அப்படின்னா பல விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தாமல் எல்லாம் நான் தான் பண்ணுறேன், எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என்னை தாண்டி எதுவும் கிடையாதுன்ற இந்த ஆணவமும் அகம்பாவமும் அப்போ ஒரு மனிதனை சீரழித்து அடுத்தடுத்த பிறவிகளை கொடுத்து இன்றைக்கி கஷ்டப்படுறதோடு அடுத்தது கஷ்டப்படுவீங்க. கோடீஸ்வரன் எல்லாருமே இன்றைக்கி வந்து நிம்மதியாக இல்லை, கோடீஸ்வரன் எல்லாருமே இன்றைக்கி பணம் சம்பாரித்து ஹாப்பினஸ்ஸெல்லாம் இல்லை. எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும். என்ன உங்களுக்கு 10 கோடி ரூபா லாஸ் ஆனால் தான் கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தன், டெய்லி சிரித்து பார்த்துட்டு போகிற ஒருத்தன், ஒரு நாள் சிரிக்காமல் போயிட்டு என்ன சிரிக்காமல் போகிறான் இன்றைக்கி, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி உங்கள் மனசு வெம்பி வீணாக போயிடும், அவ்வளோ வருத்தத்துக்குள்ளாகிடுவீங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்றே ஒன்று தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே அவனுடைய பொருள் தான். கீதா சாரத்தில் அழகாக சொன்னாங்க, அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. இங்கிருந்தே எடுக்கப்பட்டதுன்னா நான் எல்லாத்துக்கும் பேஸ் மெட்டீரியல் இது தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் எல்லாத்துக்கும் பேஸு. அதனுடைய பேஸுன்றது லைட் அண்ட் சவுண்டு. இதை தாண்டி ஏதாவது இருக்கா? இதை தாண்டி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ இறைவனோட பிளஸ்ஸிங் இல்லாமல், இறைவனோட அருள் என்பது இல்லாமல் உங்களால் முதலில் இங்கே வாழவே முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த கிரெடிட்ஸ் இந்த உலகம் சார்ந்து அது உங்களுதுன்னு இருந்தாலும் உங்கள் மனசுக்கு தெரியணும், எல்லாம் புகழும் இறைவனுக்கேன்றது தெரியணும். அதனால தான் ஏஆர் ரகுமான் ஒரு ஆஸ்கர் இல்லைங்க, அவன் காத்து கிடக்கிறான். ஆஸ்கர் அவார்டுனா நினச்சி கூட பார்க்க முடியாது. ரெண்டு ஆஸ்கரை கையில் வாங்கும்போது என்ன வார்த்தை சொன்னார் முதல் வார்த்தை அவர் யூஸ் பண்ணுது? எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறார். அவருக்கு தெரியாதா நம்ம தான் பாட்டு போட்டோமா? எத்தனை பாட்டு ரோஜா வந்தப்பெல்லாம் தெரிச்சு ஓடனா என்னடா புடிப்பாட்டு போட்டிருக்கார் இந்த மனுஷன், எத்தனை பாடல்கள் அதுக்கு மேலே எவ்வளோ ஹிட்டு. அவருக்கு தெரியாதா நான் தான் போட்டேன்னு? ஏன் அவர் அப்போ அந்த வார்த்தையை சொல்ல சும்மா ஏனோ தானேன்னு சொல்ல உணர்ந்து சொல்லியிருக்கிறார் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு இருக்கிறார். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட மகான்களும் ஞானிகளும் தன்னை உணர்ந்ததுனால தான் பெரிய சக்திகள் கை கொண்டாலும் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவன் நினச்சா எப்போ வேணாலும் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்ருவான், அவன் நினச்சானே எப்போ வேணாலும் சுவிட்சை போடுவான். எல்லா சுவிட்சும் அவங்க கையில் தான் இருக்குது. கவனத்தோடு விழிப்புணர்வோடு அவனுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்து அவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தோம் என்றால் நமது வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும், நம்மளை உயர்ந்த நிலைக்கு அவன் கூட்டிகிட்டு போவான். எல்லாம் நான் தான் நினச்சிங்கன்னா முடிஞ்சது. சில பேர் ஆணவத்தோடு இருக்கிறனா கோடீஸ்வரனாக இருப்பான். அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னா அவன் முன் ஜென்மத்தில் பல புண்ணியங்கள் பண்ணியிருப்பான், அந்த புண்ணியத்தை கழிச்சே ஆகணுன்றது கர்ம வினை, கர்ம விதி. அப்போ அதை அனுபவிச்சது கழிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க தப்பு பண்ணுறவெல்லாம் நல்லா தானங்க இருக்கான், அவன்லாம் ஆணவத்தோடு நல்லா தானங்க இருக்கான்னு தெரியும். அப்படி நீ இன்ஸ்பயர் ஆகாதீங்க. அவன் முன்னாடி பண்ண புண்ணியத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த உயிர் போனதுக்கப்புறம் இப்போ சில திமிர்த்தனம், சில அகம்பாவ வேலைகள்லாம் நம்ம பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்குண்டான பலனை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பான், அடுத்த பிறவியில் அனுபவிப்பான். சும்மாலாம் கிடையாது. அதனால எல்லோரும் நல்லா இருக்கான்னு சொல்லி தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறுகளுக்கு தான் இந்த ஜென்மத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் தெளிவு இல்லாமல் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும்னீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் போகிறதும் முதல்ல இருந்து வச்சு செய்யும் உங்களை.